நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒர்க் ஷீட் நம்பர் 3 ஆஃப் சாப்டர் நம்பர் 3, ட்ரிப் டு போபால் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். க்வெஸ்சன் நம்பர் 1, கலர் தி டூ நம்பர்ஸ் தட் ஆட்ஸ் அப் டு தி நம்பர் இன் தி சென்டர். அதாவது சென்டர் நடுவுல ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கு, இந்த நம்பர் எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா கிடைக்கும் அப்படின்றத க்வெஸ்சன். இதை எப்படி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 999 கொடுத்திருக்காங்களா, இதுல ஒன்ஸ்ல உள்ள டிஜிட் வந்து என்னது, 9 கொடுத்திருக்காங்க. எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 9 கிடைக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. அதாவது இங்க ஒன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 இருக்கு, இங்க ஒன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 இருக்கு. 9 + 1 10 ஆயிடும். அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 999 கிடைக்காது. இதுவே இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு, 6 + 3 வந்து பாத்தீங்கன்னா 9 நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை நம்ம ட்ரை பண்ணலாம். 456 543 ஆட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்டா 999 வந்து கிடைக்கும். ஸோ அதனால இந்த ரெண்டு நம்பரை கலர் பண்ணிக்கும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இங்க 9999 கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 9999 கிடைக்கும் அப்படின்றத யோசிங்க. இதுக்கும் அதே டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸோட ஆட் பண்ணுங்க, 4 + 1 = 5 வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா 9999 கிடைக்காது. பட் ஆனா இங்க 1-ஐ 8 ஆட் பண்ணும்போது 9 வந்து கிடைக்குமா? ஸோ இந்த ரெண்டு நம்பரை எடுத்து ஆட் பண்ணுங்க, 4268 + 5731. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 9999 எக்ஸாக்டா கிடைக்குது. ஸோ அதனால இந்த ரெண்டு நம்பரை கலர் பண்ணிக்குவோம், சரிங்களா? Question number 2. By not repeating the digits to make the greatest and smallest number. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா digits வந்து கொடுத்திருக்காங்க. இந்த digits repeat பண்ண கூடாது. அதாவது 273 அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா 2-வே 2 தடவை எடுத்துக்க கூடாது. ஒரு தடவை தான் 2 கொடுத்திருந்தாங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் யூஸ், சரிங்களா? ரிப்பீட் பண்ணாம greatest and smallest number ஃபார்ம் பண்ணணும். இங்க கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 digit கொடுத்திருந்தாங்கன்னா greatest 3 digit நம்பர், அதே மாதிரி smallest 3 digit நம்பர். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, 2, 7, 3. இந்த 3 digits யூஸ் பண்ணி எப்படி greatest நம்பர் ஃபார்ம் பண்ணலாம்? இருக்கிறதுலயே greater நம்பர் என்னது, 273 வந்து பாத்தீங்கன்னா 7 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் 7 எடுத்து எழுதிக்கோ. அடுத்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3. 3 எடுத்து எழுதலாமா? அண்ட் ஃபைனலி 732 தான் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபார்ம்ட் யூசிங் த டிஜிட்ஸ் 2, 7, and 3. இதே இது ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதணும்னா இதுக்கு ஆப்போசிட் தான். இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, 2. அடுத்து ஸ்மாலஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3. அடுத்து ஃபைனலா இருக்க நம்பர் 7. இங்க 0 அப்படின்ற மாதிரி நம்பர் கொடுக்கலனா ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா கிரேட்டஸ்ட் நம்பரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுங்க, 2, 3, 7. ஸோ அதான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். அடுத்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்கிறதுலயே இந்த 4 digitல எந்த டிஜிட் கிரேட்டஸ்ட் டிஜிட், 5. ஸோ அதனால 5 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 3, 3க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 0. ஸோ 4 digit கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5320. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0, 2, 3, 5 இந்த மாதிரி கிடைக்கும். 0 வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இது ஜஸ்ட் 235 தான் குறிக்கிறதே தவிர 0க்கு வேல்யூ வந்து கிடைக்காது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா
அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2035. அதாவது இந்த ஃபோர் டிஜிட்டை யூஸ் பண்ணி 2035 அப்படின்ற ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 9, அடுத்து 6, அடுத்து 3, அண்ட் ஃபைனலி 1. ஜீரோ கிடையாது, ஸோ அதனால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. 1369. டி எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே கிரேட்டஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8. 8 கடுத்து 5, 5 கடுத்து 4, 4 கடுத்து 2. இங்கேயும் ஜீரோ இல்லை, ஸோ அதனால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. 2458. டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்க இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் டிஜிட் 8, 8 கடுத்து 6, 6 கடுத்து 4, 4 கடுத்து 2, 2 கடுத்து 0. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா 0, 2, 4, 6, 8 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இங்க ஜீரோக்கு வேல்யூ வந்து கிடையாது, இது 4 டிஜிட் நம்பரா வந்து மாறிடும். ஸோ அதனால நம்ம இப்படி எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அதாவது இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இருக்க இடத்துக்கு 0 போகணும், 0 இருக்க இடத்துக்கு 2 போகணும். இப்படி பார்த்தீங்கன்னா 2, 0, 4, 6, 8. இதுதான் இவங்க கொடுத்துருக்க 5 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண ஸ்மாலஸ்ட் நம்பர். க்வெஸ்சன் நம்பர் 3, ஆன்சர் தி ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். கீழே கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். A. Rahul went to his friend's house at 3:30 PM. Rahul அவனோட friend வீட்டுக்கு 3:30 போறான். So PM அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இது எந்த டைம் வந்து இண்டிகேட் பண்ணுது, ஆஃப்டர் நூனை வந்து இண்டிகேட் பண்ணுது. மத்தியானம் 3:30 friend வீட்டுக்கு போயிருக்கான். His father told him to be back home in 1 hour 30 minutes. அவங்க அப்பா அவங்கிட்ட என்ன சொல்றாங்க, அதாவது இன்னும் 1.5 மணி நேரத்துல நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாங்க. At what time does Rahul need to be at home? ஸோ அப்படின்னா ராகுல் எந்த டைம்க்கு வீட்டுல இருக்கணும் அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ எத்தனை மணிக்கு ராகுல் வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க, 3:30 PM. அவங்க அப்பா இன்னும் எவ்வளவு மணி நேரத்துல வர சொல்றாங்க, அதாவது டு பி பேக் இன், 1 hour 30 minutes. இப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா, ஏன்னா 3:30 போறாங்க, அதுல இருந்து 1.5 மணி நேரம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும், 30 + 30 = 60 வந்து கிடைக்கும். 3 + 1 வந்து பாத்தீங்கன்னா 4 கிடைக்கும். அதாவது 4 hours 60 minutes. இங்க 60 minutes நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. 60 minutes மேக் 1 hour. 60 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ அப்படின்னா ஏற்கனவே 4 இருக்கு, இந்த 4 ஓட 60 மினிட்டா. 4 + 1 hour which is equal to 5 o'clock. அதாவது எக்ஸாக்டா 5 மணிக்கு, அதாவது 5 PM திரும்ப வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்க அப்படியே எடுத்து எழுதிடாதீங்க, 4 hours 60 minutes அப்படின்ற மாதிரி எடுத்து எழுதக்கூடாது. இந்த 60 minutes ஹவரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஹவரை ஏற்கனவே கிடைச்ச 4 ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து பி என்ன கேட்டிருக்காங்க, சோனல் டைப்ஸ் 40 words இன் அ மினிட். அதாவது ஒரு நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சோனல் எத்தனை வேர்ட்ஸ் டைப் பண்றாங்க, 40 words டைப் பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஹவு மெனி வேர்ட்ஸ் குட் ஷி டைப் இன் 8 minutes. ஒரு மினிட்க்கு 40 words, 8 minutes எவ்வளவு டைப் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் 8 minutes இஸ் ஈக்குவல் டு வாட், 8 × 40, விச் இஸ் ஈக்குவல் டு 8 × 4 = 32, 8 × 40 = 320.
மொத்தமா 320 வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணுவாங்க. A chair factory produced 4,000 chairs in 4 days, but 950 chairs were found defective. Find the number of chairs in good condition. அதாவது ஒரு chair factory 4,000 chair வந்து 4 daysல produce பண்றாங்க. அதுல 950 chairs வந்து defective-ஆ வந்திருக்கு. அதாவது கோளாரா இருக்கு, சரியா இல்ல அப்படின்றதா அர்த்தம். டிஃபெக்டிவ்னா ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் சேர்ஸ் குட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றதான் க்வெஸ்சன். நீங்க என்ன பண்ணணும், அதாவது 4,000ல 950 வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா குட் கண்டிஷன்ல இருக்க சேர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் சேர்ஸ் in good condition, in good condition equal to total number of chairs produced, அதாவது 4,000 minus of number of defective chair 950 chair, which is equal to 4,000 ல 950 subtract பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 0 minus 0 0 10 ஆ, 10 ல 5 போச்சுனா 5, இங்க 9 இருக்குமா, 9 ல 9 போச்சுனா 0 வா. அடுத்து இங்க ஏற்கனவே ஒண்ணு வந்து கொடுத்துட்டீங்க, 3 தான் வந்திருக்கு. சோ 3050 chair, 3050 chairs வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கு. டி பங்கஜ் வென்ட் ஃபார் a movie. பங்கஜ் ஒரு படத்துக்கு போறான். ஹி பாட் a movie ticket of rupees 365, a samosa for rupees 35 and one packets of popcorn for rupees 95. Find the total amount of money spent by him. Pankaj ஒரு படத்துக்கு போறான். டிக்கெட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 365 ரூபாய், சமோசா 35 ருபீஸ், ஒரு பேக்கெட் பாப்கார்ன் வாங்குறான் அது வந்து 95 ருபீஸ். டோட்டலா எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்கான் அப்படின்றதா க்வெஸ்சன். சோ இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? டோட்டலி ஸ்பெண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? டோட்டலி ஸ்பெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிக்கெட்டோட காஸ்ட் 365 ருபீஸ், சமோசாவோட காஸ்ட் 35 ருபீஸ், பாப்கார்னோட காஸ்ட் 95 ருபீஸ். மூணையும் ஆட் பண்ணலாமா? 365 35, இங்கவே 400 ஆயிடுச்சு. 400ஓட 95 ஆ, சோ 495 ரூபீஸ். பீஸ் கான சிம்பல் போட்டுக்கோங்க, 495 எடுத்து எழுதிக்கோங்க. சோ தி ஆன்சர் ஈ. தேர் ஆர் 356 பாய்ஸ் அண்ட் 298 கேர்ள்ஸ் இன் எ ஸ்கூல். ஒரு ஸ்கூல்ல 356 பாய்ஸ் இருக்காங்க, 298 கேர்ள்ஸ் இருக்காங்க. What is the total number of students in this school? அந்த ஸ்கூல்ல டோட்டலா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸா? This is equal to 356 plus 298. ரெண்டே ஆட் பண்ணுங்க, அதாவது 356 plus 298. So add பண்ணோம்னா 6 plus 8 14, 4 remaining 1. 1 plus 9 10, 10 plus 5 15 ஆ, remaining 1. 1 plus 3 4, 4 plus 2 6. So total 654 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து இருக்காங்க. ஸோ இதான் ஆன்சர். ஆன்சரை ஹைலைட் பண்ணுங்க.